கம்மி பட்ஜெட்டில் உங்கள் மொபைல் ஃபோன் மூலிமா சினிமேட்டிக் ஷூட்டிங் எடுக்க விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிம்பல் தேவைப்படும். நம்மளுடைய சேனலில் எக்கச்சக்கமான கிம்பலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஷியோனோட ஸ்மூத் ஃபோர் இந்த கிம்பலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்த்துக்க போகிறோம். அதாவது இது நல்ல கிம்பல் சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் சஜஸ்ட் பண்ணாங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன் ஸ்பெஷலாக இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. அதாவது இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குறிச்சி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் எப்பப்போ புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இனி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்னோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். பாக்ஸை பிரித்து என்னென்ன திங்ஸ் வருதுங்கிறத காமிக்கிறேன். பாக்ஸை பிரிச்சிங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை தவிர ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெர்மாக்கோலில் தான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை பிரிச்சிங்கன்னா, அதாவது ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஒரு மினி ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் குவாலிட்டியில் இருக்குது. இதோட விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாய் பக்கத்தில் வரும். அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு குவாலிட்டியில் ட்ரைபாட் இருக்குது. நெக்ஸ்ட்டு டைப் சி யூஎஸ்பி கேபிளெலாம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. இதை தவிர கிம்பல் இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த பேக்கிங்கில் வரும். அதாவது அன்பாக்சிங்னா உங்களுக்கு இவ்வளோ திங்ஸ் தான் இருக்கும். இந்த கிம்பலை நீங்கள் குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தர சான்றிதழ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். கிம்பல் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டிஜிட்டல் டிஸ்பிளே எதுவுமே கிடையாது. அதாவது லாஸ்ட் டைம் ஃபெயிட் டேக்கோட கிம்பல் அன்பாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன மோடில் இருக்குங்கிறத நீங்கள் கிம்பல் மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன ப்ராப்ளம்னா மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா மொபைல் ஸ்க்ரீனில் தான் உங்களுக்கு மெனு ஆப்ஷன் எல்லாமே வரும். அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது மெனு இருக்குது, டிஸ்பிளே இருக்குது, ஜூம் இருக்குது, ரெக்கார்ட் இருக்குது, கேமரா சுவிட்ச் இருக்குது, ஃப்ளாஷ் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. பட்டன் ஆப்ஷன் சைஸ் பார்க்கும்போது ஃபெயூட்டுக்கை விட இது நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் பேசிக்காக நம்ம ரெண்டு ஆப்ஷன் தான் பயன்படுத்துவோம், அதாவது பேன் ஃபாலோ அப்புறம் லாக் மோட். அது உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மோடும் நமக்கு என்ன மோடில் இருக்குங்கிறத நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ரெண்டு மோட் இருக்குது, அது பேக் சைடு கண்ட்ரோல்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு தெரியும் என்ன மோடில் இருக்குங்கிறது. இதை தவிர எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் சிஸ்டத்தில் இன்னொரு மோட் கொடுத்துருக்காங்க, ஒரு சில மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வியூ பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் கிம்பலில் கொடுத்துருக்கக்கூடிய மோட்டார்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்து பெர்ஃபார்மன்ஸைஸ் பார்க்கும்போது எந்த வித குறைபாடுகளும் கண்டுபிடிக்க முடியலை. பட் ஓவர்லோட் கொடுக்கும்போது கிம்பல் லைட்டாக ஹீட் ஆகுது, அந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சேன். ஸோ கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதை ரொம்ப ஓவர்லோட் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வருது, மற்றபடி நார்மலாக இருக்குது. இதுக்கப்புறமா ஃபோனை கிம்பல் கூட கனெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு கேமரா ரெண்டு மோட் இருக்குது. அதாவது ப்ரோ மோடும் இருக்குது, நார்மல் மோடும் இருக்குது. ப்ரோ மோட்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஐஎஸ்ஓ செட் பண்ணிக்கலாம், அப்பச்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து வேல்யூ செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இஏஎஸ் இருக்குது, அதாவது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் உங்கள் ஃபோனுக்கு இருந்துச்சுன்னா அதுவும் ஆன் பண்ணும்போது கிம்பலும் சேர்த்து உங்களுக்கு அவுட்புட் இன்னும் வேறு லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். வேணா ஒரு சில சாம்பிள்ஸ் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அதாவது மூணு சாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதுக்கப்புறம் இந்த கிம்பலில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரியோட பேர், எவ்வளோ எம்ஏஹெச்சில் பேட்டரி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவும் எனக்கு தெரியலை. அதாவது சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் 5 நிமிடங்கள் ஆகிடுச்சு. கம்பெனி தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 12 மணி நேரம் வரைக்கும் கிம்பலில் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் தரவா செக் பண்ணி பார்த்தேன், அதாவது ஒரு 45 நிமிடங்கள் 43 நிமிடங்கள் வரைக்கும் செக் பண்ணி பார்த்தேன். அப்போது என்ன ஆச்சுன்னா ஒரு பாயிண்ட் கம்மியாகிடுச்சு. அதாவது 4 பாயிண்ட் இருந்துச்சு, ஒரு பாயிண்ட் கம்மியாச்சு. அதாவது 45 நிமிடத்துலேயே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இறங்கிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அவ்வளோ பேக்கப் வராது. ஃபைனலாக உண்மையை சொல்ல போனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஃபெயூடெக்கில் உங்களுக்கு பேன் மூமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இல்லை பேன் மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, அதாவது டில்ட் எஃபெக்ட் நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் நினச்ச மாதிரி அவுட்புட்டு டில்ட்டில் கொண்டு வர முடியாது. ஃபெயூடெக்கில் ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ அதான் ரெண்டு பேருக்கு கூட டிஃப்ரென்ஸு. சிறிய குறைபாடுகள் இதில் இருக்குது, அதுலேயும் இருக்குது. ஸோ அதை வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நமக்கு என்ன ஆப்ரேஷன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓவரலாக பார்க்கும்போது பட்ஜெட் ரேட்டுக்கு உங்களுக்கு சிறந்த கிம்பல்னு சொல்லிக்கலாம். இனி ஒரு சில ஃபூட்டேஜ் காமிக்கிறேன். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏராளமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1/1 சொல்ல போனால் வீடியோலேருந்து உங்களுக்கு 35 நிமிடம் இல்லைனா 1 மணி நேரம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இனி உங்களுக்கு ஒரு சில டெமோ காமிக்கிறேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது கூட இந்த கிம்பல் மூலமாக தான் ஷூட் பண்ணுறேன். சாம்பிள் காமிக்கும் போது உங்களுக்கு மற்ற கிம்பலுக்கும் இந்த கிம்பலுக்கும் இதோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக புரியும். இது பெஸ்ட்டுங்கிறத நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு காமிக்கிறேன்.
டெமோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்கிறத கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட்டில் 2000 ரூபாய் 2500 ரூபாய் கிம்பல் இருக்குது. அது வந்து அதுக்கு செல்ஃபிஸ்டிக்கே நீங்கள் வாங்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வேஸ்ட் தான், பேர் தான் கிம்பல், அந்த மாதிரி தான் இருக்கும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் செஞ்சுக்கலாம். நம்ம கீப் சப்போர்ட்டிங்.